Hi friends, manakam. It's Friday. மத்தியானம் வந்து லஞ்சுக்கு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன், பீட்ரூட் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும். அண்ட் ஈவினிங் போல் துணி நிறையா இருந்ததுனால மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மடித்து வச்சிட்ருந்தேன். அண்ட் அதை முடிச்சுட்டு டிவியில் சீரியல் போட்டுட்டு கேட்டுகிட்டே நம்ம டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீரியல் போட்டுட்டு நல்லா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கிச்சனுக்கு வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டின்னருக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் தான் செஞ்சிட்ருந்தேன். தோசை மாவு காலியாகி 1 வீக் பக்கம் ஆகுது. ஸோ அதனால தான் நான் அடிக்கடி சப்பாத்தி செஞ்சிட்ருக்கேன். எங்கள் அம்மா சப்பாத்தி மாவு சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அதே தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் சுகரும் 2 ஸ்பூன் பக்கம் மில்க்கும் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணால் போதும், நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வந்துடும். நான் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணதும் என் ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டார் ஆஃபீஸ் முடிச்சுட்டு. ஸோ அதனால் அவருக்கு டீ போட்டு கொடுத்துடலான்னு டீ போட்டுட்ருந்தேன். டீ போட்டுட்டு நான் வந்து குருமாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஹஸ்பண்டை வந்து டீ ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லவும் அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ குருமாவுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கேரட், பீன்ஸ் அண்டு கொடமிளகா இது மூணும் தான் நான் சேர்த்துருந்தேன். நான் பார்க்குறதே 2-3 சீரியல் தான். அண்ட் அதை வந்து நான் இந்த மாதிரி கிச்சனில் இருக்கும்போது சரி போர் அடிக்காமல் இருக்கட்டும்னு சொல்லி போட்டுட்டு வந்துடுவேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னா அதை கண்டிப்பாக மாற்றிடுவார். மாற்றிட்டு யூடியூப்பில் சாங்ஸு இந்த மாதிரி பார்த்துட்ருப்பார். அன்றைக்கி என்னன்னு தெரில, அதிசயமாக அவர் மாற்றலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நான் கிச்சன் விட்டு போகிற வரைக்குமே அது ஓடிட்டு இருந்துச்சு. கரெக்டாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அம்மா வேற கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு பேசினேன். வீடியோஸ் எடுக்கலைன்னா ஹெட்ஃபோன் போட்டுட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டே சமைச்சிட்ருப்பேன். ஸோ அவங்கள்ட்ட பேசின மாதிரியும் இருக்கும், எனக்கு வந்து சமைக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும், பெருசாக வந்து போர் அடிக்காமல் போகும். எங்கள் அம்மா 1 நாளைக்கு 5-6 தடவையாச்சும் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மட்டும் இல்லை, மேரேஜுக்கு முன்னாடி நான் வீட்டில் தனியாக இருந்தப்போ எங்கள் அம்மா இதே மாதிரி தான் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்க வந்து ஒர்க் போகிறதுனால. ஸோ மற்ற யாருக்கிட்டையும் நான் வந்து அவ்வளோ அதிகமாகலாம் பேசிகிட்ருக்க மாட்டேன். அம்மாக்கிட்ட மட்டும் அப்பப்போ வந்து பேசிகிட்ருப்பேன். ஸோ அவங்களும் பேசலைன்னா ரொம்ப வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குருமாவுக்கு நான் கடைசியாக தேங்காய், சோம்பு அண்டு மல்லித்தூள் மூணும் போட்டு அரைச்சி ஊற்றுவேன். அப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்றைக்குமே நான் குருமா வைக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவார். பட் அன்றைக்கி வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டேஸ்ட்டு, எங்கள் அம்மா பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் எங்கள் அம்மா பண்ணுறது எல்லாமே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும், மட்டன் குழம்பும் குருமாவும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை தனியாக பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் அதை முடிச்சுட்டு இங்கே குருமாவுக்கு வந்து தேங்காய் அரைக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆஸ் யூஷுவல் சப்பாத்திக்கு வந்து சின்ன மசாலா, தக்காளி தொக்கு அண்ட் எக் கிரேவி இதெல்லாம் பண்ணி பண்ணி போர் அடிச்சிருச்சு. நான் வந்து சரி ஓகே வெஜிடபிள் குருமா பண்ணணும்னு சொல்லி ஒரு டெம்டிங்காக இருந்துச்சு சாப்பிட்ணுன்னு, சரியாதனால தான் பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு ஆர்வத்தோடு பண்ணதுலே அது டேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக கொத்தமல்லி கட் பண்ணி மேலே தூவிட்டேன். குருமா ரெடி ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் சப்பாத்தி தான் போட போகிறேன். நான் வந்து சப்பாத்தி தோசை ரெண்டுமே ஒரே கல்லில் தான் போட்டுட்ருக்கேன். சப்பாத்தி போடும்போது அந்த இடம் ஃபுல்லாக மாவாயிடும். சப்பாத்தி போட்டு முடித்த கையோடு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி வாட்டர் மிலான் தான் ஜூஸ் போட்டுட்ருந்தேன். இருக்கிறதே 2 பேருங்கிறதுனால இந்த சைஸ் வாட்டர் மிலான் கூட எங்களுக்கு சீக்கிரமே காலியாக மாட்டேங்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தான் வாங்கினோம். எல்லாமே முடிச்சுட்டு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி தோசை மாவு வந்து அரைக்கிறதுக்கு இட்லி அரிசி ஊற வச்சிடலான்னு சொல்லி இங்கே இட்லி அரிசி தான் ஊற வச்சிட்ருக்கேன். ஸோ நாங்கள் 2 பேருக்கு வந்து 1 வாரத்துக்கு வர மாதிரி நான் ரெடி பண்ணுவேன்.
ஆஸ் யூஷுவல் பாதாம் அண்ட் வெந்தயம் மட்டும் ஊற வச்சுட்டு தூங்கியாச்சு. அண்ட் காலையில் வந்து ஹஸ்பண்டுக்கு லஞ்செலாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட்டு மட்டும் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லான்னு அதுதான் சாப்பிட்டேன். பட் எனக்கு அது இறங்கலை. சரி ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்லான்ட்டு ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டஃபிங்க்கு வந்து வெங்காயம், தக்காளி, கேரட் அண்ட் குடமிளகாய் இவ்வளோ தான் ஆட் பண்ணேன். இன்றைக்கி வந்து வீட்டில் பீன்ஸ் பொரியலும் லெமன் ரைஸும் தான். சிம்பிளாக தான் முடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க் அண்டு மாவு அரைக்கிறது இதெல்லாம் வந்து பார்க்கணும். சாப்பிட்டு முடிக்கும்போது 10:20 ஆகிடுச்சு. அண்ட் மாவு அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். வாஷ் பண்ணுறதுக்கு பாத்திரங்கள்லாம் இவ்வளோ சேர்ந்துருந்துச்சு. ஸோ மாவுக்கு வந்து போட்டுட்டு அண்டு பாத்திரம் அப்படியே சைட் பை சைடு விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாதாமோட அந்த அத்திப்பழமும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன் ஜூஸில் போட்டு குடிக்க. ஸோ மேட்லாம் வாஷ் பண்ணி ஒரு 1 week பக்கம் இருக்கும். சரி அதை வந்து மிஷினில் போட்டுடலான்ட்டு அதை மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து மாவு போட போனேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்து போட்டுட்டோன்னா அதுக்கு ஒரு 20 minutes ஆகும். அந்த கேப்பில் வந்து நம்ம மற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உளுந்து தான் போட்டேன். அண்ட் அது ஓடிட்டுருக்க டைமில் போய் நான் பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சிட்டேன். உளுந்து இன்னும் ஓடி முடிக்கல, கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதனால் நான் ப்ரொவிஷன்ஸ்லாம் எவ்வளோ வாங்கணும், என்னென்ன காலியாக இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் எழுதிட்டு இருந்தேன். நான் இங்கே லிஸ்ட்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு போனேன். கரெக்டாக உளுந்து வந்து ஓடி முடிச்சிருச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அரிசி போட்டுட்டு இருந்தேன். அரிசி ஓடி முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 10 minutes டைம் இருக்குது. சரி அதனால் வீடெலாம் கூட்டி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வீடை கூட்டிட்டேன். அண்ட் கிச்சன் வந்து கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருந்ததுனால அதுக்கு மாப் போட்டுட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் ரெடி பண்ணுற மாவை நைட் வரைக்கும் நான் வெளியே வச்சுட்டு நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அண்ட் அப்பப்போ வேணுங்கிற அளவு எடுத்துகிட்டு அதில் உப்பு ஆட் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன். மிஷின்லாம் ஓடி முடிஞ்சிருச்சு. ஸோ மேட்லாம் காய வச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துட்டு சுக்கு காப்பி போட்டுட்ருந்தேன். அண்ட் இந்த பவுடர் எனக்கு எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தது தான். இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.